அதாவது ஐடி கரியரை பத்தி நமக்குள்ள நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க, கேள்விகள் இருக்கும். ஹவு டு ஸ்டார்ட் அ ஐடி கரியர், ஒரு ஐடி கரியரை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? வெல்கம் டு காஷிவ் இன்ஃபோடெக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐடி கரியரை பற்றி நமக்குள்ள நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க, கேள்விகள் இருக்கும். அதை பற்றிலாம் சார்கிட்ட கேட்டு நம்ம டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார், எப்படி வந்து ஹவு டு ஸ்டார்ட் ஐடி கரியர், ஒரு ஐடி கரியரை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சார், அது எப்படி இனிஷியேட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? ஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோல்டனான ஒரு கரியர் தாங்க, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐடியை ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா வந்து முதல்ல பீஸ்ஃபுல்னஸ்ஸுங்க, ரொம்ப ரொம்ப நிம்மதியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மூவ் ஆக முடியும். அண்ட் ரெண்டாவது நல்ல சேலரிங்க, ஸோ மிகப்பெரிய சேலரி. மூணாவது கெரியர் க்ரோத்துங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜ் நமக்கு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணுறது தான் ஐடி கெரியருங்க. அதோட பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து இதுக்கு லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கும்போது ஐடியில் மட்டும் ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனுமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது ஐடி கேரியரில்ங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே போயிட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராங்க. ஸோ இது எல்லாமே ஐடி கேரியரில் ஒரு கிடைக்க ஒரு பெரிய அட்வான்டேஜஸ்ங்க. சரி, இப்போ ஐடி கேரியருக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றோம். முதல்ல யாரெல்லாம் போகலான்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் யாராக இருந்தாலும் ஐடி வரவேற்குதுங்க. ஸோ ஒன்றே ஒன்று தான், ஸ்கில். உனக்கு ஸ்கில் இருக்கா கம்பெனி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி கேரியருக்குள்ளே போகலான்னா, கோடிங் நான் கோடிங்னு ரெண்டு இருக்குதுங்க. கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வெப் டிசைனிங், ஒரு வெப்சைட் பண்ணுறதுங்க, டேட்டா சயின்ஸ் மாதிரி டேட்டா வச்சு ரிசர்ச் பண்ணுறது, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுங்க, இது எல்லாமே கோடிங்குள்ளே போகும். அதுவே நான் கோடிங்னா அந்த சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணுற நெட்ஒர்க்கிங், இல்லை வந்து லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வர் அட்மின் லெவலில் இருக்கிற லினக்ஸுங்க, இல்லை வந்து லைக் சர்வர்லாம் ஸ்டோர் பண்ணுற கிளவுட் கம்ப்யூட்டிங், ஒரு வெப்சைட்டை ஃபேமஸ் ஆக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்படிலாம் வந்து ஒரு வெப்சைட் அழகாக பண்ற யூஐ யூஎக்ஸ்ங்க. ஸோ கோடிங் நான் கோடிங் ரெண்டா பேரும். நான் கோடிங்னு சொல்லும்போது ஜீரோ கோடிங் நாலேஜ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள், அதாவது ஜீரோ கோடிங் நாலேஜ் இருக்கிறவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் காஷி இன்ஃபோடெக்கோட வேலைங்க. ஸோ நாங்கள் ஜீரோ நாலேஜ் இருந்தாலுமே வந்து கோடிங் நாலேஜ் இல்லைனாலுமே கோடிங்குள்ள அவங்க போனோமா நான் கோடிங்குள்ள போனோமா முதல்ல நாங்கள் அவங்களை செக் பண்ணுவோம். அவங்ககிட்ட நாங்களே கேட்போம் அவங்களுக்கு என்ன ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த ஃபீல்டில் எதில் வேலை கிடைக்கும், எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எவ்வளோ நல்ல சேலரி கிடைக்கிற மாதிரி கரெக்டான கோர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட வேலைங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நாம் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். எந்த டெக்னாலஜி படித்தா நமக்கு வேலை கிடைக்குன்றது தான் ஐடி கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும். எதை நோக்கி நீ ஓட போகிற, நல்ல சேலரியா, நல்ல கேரியரா, ஒரு நிம்மதியான வாழ்க்கையா, அதை முடிவு பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன டெக்னாலஜி படிக்கணும். ஸோ சரியான டெக்னாலஜி ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும். அந்த டெக்னாலஜி படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா, அந்த டெக்னாலஜி எனக்கு புரியுமா, அந்த டெக்னாலஜி படித்து புரிஞ்சு வேலைக்கு கிடைச்ச பின்னாடி ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் கவரப் பண்ணி படித்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஐடின்றது ஒரு சூப்பரான ஃபீல்டுங்க, எல்லாராலையும் நுழைய முடியுங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடி கேரியரை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான உங்களுக்கு கைடன்ஸ் வேணால் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ அதோட ஃபோன் நம்பருங்க, மெயில் ஐடி, சென்னையில் மதுரையில் மட்டும்தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க, வாங்க நான் டீட்டெயிலாக பேசலாங்க. என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க.